ஹரி ஓம் அனைவருக்கும் வணக்கம் ஒன்பதாம் வகுப்பு தமிழ் இயல் மூன்று ஏறு தழுவுதல் வீரத்திற்கும் விளைச்சலுக்கும் செழிப்பிற்கும் செல்வத்திற்கும் தமிழர்களால் அடையாளப்படுத்தப்படுபவை மாடுகள் முல்லை மற்றும் மருத நிலங்களில் கால் கொண்டு தமிழர்தம் வாழ்வோடு ஒன்றிணைந்து பண்பாடாகியுள்ளது உள்ளது ஏறு தழுவுதல் இதன் தொடர்ச்சியாக வேளாண் குடிகளின் வாழ்வோடும் உழைப்போடும் பிணைந்து கிடந்த மாடுகளுடன் அவர்கள் விளையாடி மகிழும் மரபாக உருக்கொண்டதே ஏறு தழுவுதல் இப்ப மேலை நாட்டில் ஏறு தழுவுதல் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் சிந்துவெளி நாகரீக வரலாற்றிலும் காலை முக்கிய பங்கு வகிக்கிறது இம்மக்கள் காளையை தெய்வமாக வழிபட்டதை அகலாய்வில் கிடைக்கப்பெற்ற சான்றுகள் வாயிலாக அறிகிறோம் சிந்துவெளி நாகரிகத்திலும் காளைகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன அகலாய்வில் கிடைக்க பெற்ற சான்றுகள் வாயிலாகவும் அறிகிறோம் இப்ப சிந்துவழி அகலாய்வில் கண்டறியப்பட்ட மாடு தழுவும் கல் முத்திரை ஒன்று தமிழர்களின் பண்பாட்டு தொல்லியல் அடையாளமான ஏறு தழுவுதலை குறிப்பதாக ஐராவதம் மகாதேவன் தெரிவித்துள்ளார் இந்த சிந்துவெளி கல் முத்திரை தான் இது பண்பாட்டு அடையாளம் ஏறு தழுவுதல் முல்லை நிலத்து மக்களின் அடையாளத்தோடும் மருத நிலத்து வேளாண் குடிகளின் தொழில் உற்பத்தியோடும் பாலை நிலத்து மக்களின் தேவைக்கான போக்குவரத்து தொழிலோடும் பிணைந்து இருந்தது அப்படின்னு சொல்றாங்க இதுவே வேளாண் உற்பத்தியின் பண்பாட்டு அடையாளமாக நீட்சி அடைந்தது நீட்சினா அந்த நீண்டு கொண்டே போனது அப்படின்னு சொல்ற ஏரியில் பூட்டி உழவு செய்ய உதவிய காளை மாடுகள் ஏர் மாடுகள் என்று அழைக்கப்பட்டது எருதுகள் ஏறுகள் என்று அழைக்கப்பட்டன தமிழக உணர் உழவர்கள் தங்களின் உழவு சார்ந்த கருவிகளோடு அறுவடைக்கு பெரிதும் துணை நிற்கின்ற மாடுகளை போற்றி மகிழ்விக்க ஏற்படுத்திய விழாவே மாட்டுப்பொங்கல் இப்போ அந்த உழவுக்கும் தொழிலுக்கும் பயன்படக்கூடிய அந்த மாடுகளுக்கு நன்றி தெரிவிக்கும் ஒரு விழாவாக தான் இந்த மாட்டுப்பொங்கல் கொண்டாடப்படுகிறது மாட்டுப் பொங்கலின் போது மாடுகளை குளிப்பாட்டி பல வண்ணங்களில் பொட்டிட்டு மூக்கணாங்கயிறு கழுத்து கயிறு பிடிக்கயிறு அனைத்தையும் புதிதாக அணிவிப்பர் கொம்புகளை பிசிறு சீவி எண்ணெய் தடவி கழுத்து மணியாரம் கட்டி வெள்ளை வேட்டியோ துண்டோ கழுத்தில் கட்டுவர் பின்னர் பூமாலை அணிவித்து பொங்கலிட்டு தம்மோடு உழைப்பில் ஈடுபட்டு ஈடுபட்ட மாடுகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதத்தில் தலிகை பொங்கலை விடுவர் இதன் தொடர்ச்சியாக வேளாண் குடிகளின் வாழ்வோடும் உழைப்போடும் பிணைந்து கிடந்த மாடுகளுடன் அவர்கள் விளையாடி மகிழும் மரபாக உருக்கொண்டதே இந்த ஏறு தழுவுதல் ஏறு தழுவுதல் தமிழகத்தின் வெவ்வேறு பகுதிகளில் பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகின்றது என்னென்ன அப்படின்னா மாடு பிடித்தல் மாடு அணைதல் மாடு விடுதல் மஞ்சு விரட்டு வேலி மஞ்சு விரட்டு எருது கட்டி காளை விரட்டு ஏறு விடுதல் ஜல்லிக்கட்டு என பல பெயர்களில் அழைக்கப்படுகின்றது ஜல்லிக்கட்டு பேச்சு வழக்கில் திரிபுற்று ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு என அழைக்கப்படுகின்றது ஜல்லி என்பது மாட்டின் கழுத்தில் கட்டப்படுகின்ற வளையத்தினை குறிக்கும் சல்லி அப்படின்னா அந்த மாட்டின் கழுத்தில் கட்டக்கூடிய வளையத்தை தான் சல்லின்னு குறிக்கும் அதனால தான் ஜல்லி அப்படின்ற பெயர் வந்தது அப்படின்றாங்க புளியங்கொம்பினால் வளையம் செய்து காளையின் கழுத்தில் அணிவிக்கும் வழக்கம் தற்போதும் உள்ளது அக்காலத்தில் புழங்கி கொண்டிருந்த சல்லி நாணயங்களை அதாவது சில்லறை காசு இல்லையா அந்த சல்லி நாணயங்களை துணியில் முடிந்து மாட்டின் கொம்புகளில் கட்டிவிடும் பழக்கமும் இருந்தது மாட்டை தழுவும் வீரருக்கு அந்த பண முடிப்பு சொந்தமாகும் அப்போ ஏறு தழுதல் களத்துக்கு மாடு வரும்போது அதோட கொம்பில் வேஷ்டி துண்டு மாலைகள்லாம் அணிவிச்சிருப்பாங்க அப்போ அந்த அதோட கொம்புகள் கொம்பில் ஒரு துண்டல் அப்படியே அந்த நாணயங்களை எல்லாம் போட்டு அப்படியே முடித்து போட்டு என்ன செய்வாங்க அந்த கொம்பில் கட்டி வைப்பாங்க அந்த மாட்டை அடக்கிட்டு அந்த அவங்க அந்த வீரர் என்ன செய்யலாம் அந்த மாட்டு கொம்பில் இருக்கக்கூடிய அந்த நாணயங்களை எடுத்துக்கலாம் அந்த பண முடிப்பு அவங்களுக்கு தான் அது சொந்தம் அப்படின்னா பழக்கம் இருந்தது ஏறு தழுவுதலும் தமிழர் அறமும் இப்போது மேலை நாடுகளில் குறிப்பாக தேசிய விளையாட்டாக காளை சண்டையை கொண்டிருக்கும் ஸ்பெயின் நாட்டில் ஸ்பெயின் நாட்டுல தேசிய விளையாட்டு என்னது அப்படின்னா ஆஹ் காளை சண்டை இந்த காளை சண்டையில காளையை கொன்று அடக்குபவனே வீரனாக கருதப்படுவான் அந்த நாட்டுல காளை என்ன செஞ்சிருவாங்கன்னா கொன்றுவாங்களாம் அவ்விளையாட்டில் ஆயுதங்களை பயன்படுத்துவதும் உண்டு ஆயுதங்களை பயன்படுத்தி காலை என்ன செய்வாங்க தாக்குவாங்க சில விளையாட்டுகளில் காளையை அடக்கும் வீரன் வென்றாலும் தோற்றாலும் ஆட்டத்தின் முடிவில் அந்த காளை கொல்லப்படுதலும் உண்டு மேலை நாட்டில் ஏறு தழுவுதல் மேலை நாடுகளில் ஆண்டு முழுவதும் நடத்தப்படும் காலை விளையாட்டு மனிதனுள் ஒளிந்திருக்கும் வன்மத்தையும் போர் வெறியையும் வெளிப்படுத்துவது போல் இருக்கிறது ஏன்னா ஆயுதங்கள் கொண்டு என்ன செய்யறாங்க காளையை தாக்குறாங்க தமிழகத்தில் நடைபெறும் ஏறு தழுவுதலில் அடக்குபவர்கள் எந்த ஆயுதங்களையும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நிகழ்வின் தொடக்கத்திலும் முடிவிலும் காளைகளுக்கு வழிபாடு செய்வர் அப்ப வழிபட்டு தான் அந்த நிகழ்ச்சிக்கு கொண்டு வருவாங்க எவராலும் அடக்க முடியாத காளைகளும் உண்டு அப்ப மனிதர்களால் அடக்க முடியாத காளைகளும் வலிமையான காளைகளும் இருக்கிறார்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க எனவே காளைகளும் வெற்றி பெற்றதாக கருதப்படும் அப்ப காளையை அடக்க முடியல மனிதனால அப்படின்னா தான் வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருவாங்க நம்ம தமிழகத்துல அப்ப அன்பையும் வீரத்தையும் ஒரு சேர வளர்த்தெடுக்கும் இவ்விளையாட்டில் காளையை அரவணைத்து அடக்குபவரே வீரனாக போற்றப்படுவர் காளையை அரவணைத்து தான் வீரன் காளையை கொன்று அடக்குவங்க வீரன் கிடையாது நம் கடமை தமிழர்களின் பண்பாட்டு திருவிழாவாக விளங்கும் ஏறு தழுவுதல் இரண்டாயிரம் ஆண்டு கால தொன்மையுடையது எத்தனை ஆண்டு காலம் அப்படின்னா இரண்டாயிரம் ஆண்டு காலம் தொன்மையுடையதான் பண்டைய வீர உணர்வை நினைவூட்டும் ஏறுதழுவுதல் விலங்குகளை முன்னிலைப்படுத்தும் வழிபாட்டையும் இயற்கை வேளாண்மையையும் வலியுறுத்தும் பண்பாட்டு குறியீடாகும் இப்ப பண்டைய வீர உணர்வை நமக்கு இந்த ஏறுதழுதல் நினைவுக்கு கொண்டு வருது அப்போ வழிபாடும் இயற்கை வேளாண்மையும் நமக்கு பண்பாட்டு குறியீடாக இருக்கிறது நம் முன்னோரின் இத்தகைய பண்பாட்டு கூறுகளை பேணி பாதுகாப்பது நம் ஒவ்வொருவரின் கடமை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம தமிழருடைய அறம் அப்படினாவே என்ன அப்படின்னா நிகழ்வின் தொடக்கத்திலும் முடிவிலும் காளைகளுக்கு வழிபாடு செய்வர் காளைகள் வெற்றி பெற்றதாகவும் கருதப்படும் இப்போ காளையை துன்புறுத்தாமல் அரவணைத்து அடக்குபவர் தான் சிறந்த வீரன் அப்போ இந்த ஏறு தழுவுதல் விலங்குகளை முன்னிலைப்படுத்தும் வழிபாட்டையும் இயற்கை வேளாண்மையை வலியுறுத்தும் பண்பாட்டு கூறாக நமக்கு இந்த ஏறு தழுவுதல் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த பண்பாட்டு கூறுகளை நம்ம பேணி பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை இதுல நமக்கு என்ன வினா தேர்வு எழுதி பார்க்கணும் அப்படின்னா வேளாண் உற்பத்தியின் பண்பாட்டு அடையாள நீட்சியை விளக்குக அப்படின்னு வீணா கேட்பாங்க நமக்கு அதுல அதுக்கு என்ன பதில் எழுதணும் அப்படின்னா ஏறு தழுவுதல் ஏர்கள் முல்லை மருதம் பாலை ஆகிய நிலத்து மக்களின் தொழிலோடு ஒன்றுபட்டுள்ளது அடுத்தது மாட்டுப்பொங்கல் ஏர்களில் பூட்டி உழவு செய்ய பயன்பட்ட அந்த காளை மாடுகள் ஏர் மாடுகள் எருதுகள் ஏறுகள் என்று அழைக்கப்படுகின்றன தமிழக மக்களின் அறுவடைக்கு துணை நிற்கின்ற மாடுகளை மகிழ்விக்க ஏற்படுத்திய விழாவை மாட்டுப்பொங்கல் மாடுகளை அலங்கரித்தல் மாடுகளை குளிப்பாட்டி பொட்டிட்டு கொம்புகளுக்கு வண்ணம் இட்டு மூக்கணாங்கயிறு பிடிக்கயிறு ஆகியவற்றை மாற்றுதல் கொம்புகளை சீவி எண்ணெயிட்டு கழுத்துக்கு மணி வேட்டியும் அணிவித்தல் அடுத்தது மரபு அப்படின்ற தலைப்புல இதன் தொடர்ச்சியாக வேளாண் குடிகளின் வாழ்வோடும் உழைப்போடும் பிணைந்து கிடந்த மாடுகளுடன் அவர்கள் விளையாடும் விளையாட்டே ஏறு தழுவுதல் ஆகும் அடுத்தது ஏறு தழுவுதல் திணை நிலை வாழ்வுடன் எவ்விதம் பிணைந்திருந்தது இப்போ பண்பாட்டு அடையாளம் அப்படின்ற தலைப்பில் செலுதனும் ஏறு தழுவுதல் முல்லை நிலத்து மக்களின் அடையாளம் மருத நிலத்துல வேளாண் குடிகளின் தொழில் உற்பத்தியோடு பிணைந்திருந்தது பாலி நிலத்து மக்களின் தேவைக்கான போக்குவரத்து தொழிலோடு ஒன்றி பிணைந்திருந்தது பக்கையின் அறுபத்தி ஆறுல இந்த பண்பாட்டு அடையாளம் கொடுத்துருக்க தலைப்பில் இருக்கக்கூடிய செய்திகளை நம்ம எழுதணும் இப்போ இப்போ நான் சொன்ன இந்த இரண்டு வினாக்களையும் நம்ம தேர்வெழுதி பார்க்கணும் நன்றி